நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு. Without இட்லி there is no சட்னி. முருங்கை பொடி பெரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புல இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எங்கம்மா வீட்டில் கிச்சனுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. எங்கம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு இது ஒரு வழி பண்ணணும்டி எனக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க இதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக தேடி கண்டுபிடிச்சி எங்க அம்மா கேட்ட ஒரு பொருளை வாங்கிட்டாங்க. என்ன பொருள் வாங்கினம்மா? நிறைய பேருக்கு நம்ம வந்து இட்லி பொடி பரோட்டா பொடி முருங்கைக்காய் பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க, வெளிநாடுலேருந்து வாங்குறாங்க. ஆனால் எல்லாரும் வாங்குறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களோட பொருள் டேஸ்டா இருக்குது நல்ல மனமாவும் இருக்குதுமா எப்படி நீங்க அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அதனால நான் என்னோட மிஷின்ல கொடுத்து அரைக்காம மிக்சியில அரைச்சு. ஆமா, நம்ம கொடுக்குற முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி பருப்பு பொடி பரண்டை பொடி இது மாதிரி எல்லா பொடி ஐட்டம்ஸுமே நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்குவோம். அதே மாதிரி நிறைய குவான்டிட்டி போட்டு அரைக்க முடியாது இல்லையா, அதனால கரெக்டாக ஒரு வீக்குக்கு வர்ற ஆர்டர்ஸை மட்டும் நம்ம வந்து டெய்லியுமோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ அம்மா அரைச்சி அரைச்சி போடுவாங்க. அதனாலே என்ன ஆகும்னா எங்கள் மிக்சி சீக்கிரம் சீக்கிரம் ரிப்பேர் ஆகி போயிடும். மிக்சி மாதிரியே இருக்கும், ஒரு மினி மாவு மில்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் கிரைண்டர் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மல்டி ஃபங்க்ஷனல் கிரைண்டர். ஸோ இது வந்து 1/2 கிலோ போட்டு அரைக்கிறது. இதில் வந்து 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் இருக்குது. சரி, நம்ம அது மாதிரி நம்ம மிக்சியிலே அரைச்சதுக்கு நமக்கு 1/2 கிலோ இது ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு. இதோட மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா 1500 வாட்ஸு, நல்ல ஸ்பீடாக அரைக்கும். இதில் வந்து நம்ம என்ன பொருள் வேணால் போட்டுக்கலாம், அதாவது நம்ம மஞ்சள் கிழங்கு கூட அப்படியே உள்ளே போட்டு காஞ்ச மஞ்சள் கிழங்கு கூட உள்ளே போட்டு அப்படியே அரைக்கலாம். பார்க்குறதுக்கு நம்மளுடைய மிக்சி மாதிரியே இருக்கும் பாருங்கள், அந்த மிக்சியோட உள்ளே இருக்கிற பிளேடு அந்த மிக்சியோட ஜார் மாதிரியே இருக்கும். அதுக்கு இந்த மூடி வந்து ஹாட் பாக்ஸ் மூடி மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த லாக் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டு லாக்கு அதுக்கு வந்து இந்த நாபு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இப்படியே லாக் பண்ணுற மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் ஆங்கிளில் இருக்கும். வச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம் டைட் பண்ணிக்கணும், இதை இப்படி டைட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து இங்கே லாக் ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி மாதிரியே இங்கே இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி ஒரே ஸ்பீடு தான், இது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்கிற வந்து டைமிங். நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் எத்தனை நிமிஷம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம என்ன பொருள் போடுறோமோ போட்டுட்டு நம்ம எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சோடனே நின்றும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நைஸாக அரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மிஷினில் அரைக்கிற மாதிரி நம்ம கிரைண்டரில் எப்படி தள்ளி தள்ளிடுவோம் அது மாதிரி இப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கணும். அப்பப்போ பொடி வந்து பாருங்க, பொடி ஃபுல்லாக வந்து ரொட்டிக்கும் இல்லையா, அதனால இதை கொடுத்துருக்காங்க. இதை பிடிச்சி இந்த மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சீக்கிரம் அரையுமாமா. சல்லிக்கல் இருக்குல்ல அதை போட்டாலும் நைஸாக அரைச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டில் ப்ளக் பண்ணிட்டோம்னா போதும், அதாவது ஒரே தடவையில் நல்லா அரைஞ்சிருமாமா. அப்படி அரையலைன்னா அதுக்கு ஒரு சலிச்சு கொடுத்துருக்காங்க, லைட்டாக சலிச்சுட்டு ரெண்டாவது போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பிளேடு, இது ஒரு ப்ரெஷ்ஷு, இந்த ஒரு பொருள் தான் கிடைக்காது. இது வந்து சைன் ஐட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மிக்சி வந்து சைன் ஐட்டமாம்மா, சைன் ஐட்டங்கிறதுனால வந்து வாரண்டி எல்லாம் எந்த கடையிலையும் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க, வாரண்டி கேரண்டி எல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கடையில் மட்டும்
இது ஒன்று மட்டும் இந்தியன் மேக்கில் வந்து வாங்கியிருக்கு. நிறைய கடையில் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு மாடல்ஸ் சைனா மாடல்னு சொல்லி வாரண்டி எல்லாம் இல்லைனாங்க. ரேட் கொஞ்சம் கம்மி இருந்தது. அப்புறம் வாரண்டி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபோனு ஹெட்ஃபோன்லாம் வாங்கி போவோம். சைனா மாடல் கொண்டு போன ஒரே வாரத்தில் ரிப்பேர் ஆச்சுனாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ரொம்ப நிறைய தேடி கண்டுபிடிச்சி தான் இது வாங்கணும். இது வந்து இந்தியன் மேக்கு, இதுக்கு 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரிப்பேராக இருந்தாலும் சர்வீஸ் கொண்டுவாங்கன்னு இருக்காங்க. இது வந்து ரிப்பேரே ஆகாதுங்க. என்ன ரிப்பேர் ஆக போது போனால் ஸ்லைடு மட்டும் போகணும், இந்த பிளேடு நீங்களே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக வந்து இதுக்கு ஒரு வந்து ஃப்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வேணுமாமா, இப்போ சைன் ஐட்டமாக இருந்தாலும் இதுதான் வேணும். இதை வந்து நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கணும். இதை வந்து உங்களுக்கு இங்கே ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இது மட்டும் தான் ரிப்பேர் ஆனால் ஆகும். இது கொண்டா கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க, மிச்சம் ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேனுவல் புக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது வந்து மிடில் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது 1 கிலோ 2 கிலோ வரைக்குமே இருக்குது. இப்போ இதோடைய ரேட் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஒரு கடையில் வந்து 10,000 ரூபா சொன்னாங்க, ஒரு கடையில் 9,000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இந்த கடையிலேயும் 10,000 ரூபா தான் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி 8,500 ரூபாய்க்கு இது வாங்கியிருக்கிறோம். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து சத்து மாவு நான் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை அரைக்கலாம். அது எப்படி அரைக்கும், நல்லா நைஸாக அரைச்சோம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ அரைச்சி பார்க்கலாம். நல்லா வந்து இதை வந்து ஈரத்துணியை போட்டு தொடச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வரத்துணியை போட்டு தொடக்கிறேன். இதை வந்து வெளியில் எடுக்க முடியாது, இப்படியே தான் பிட்டாகவே பிட் பண்ணியிருக்குது. அதனால் ஈரத்துணியை போட்டு தொடச்சிட்டு இப்போ வரத்துணி போட்டு தொடக்கிறேன். இது வந்து சத்து மாவுக்கு நான் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் அரைச்சி பார்க்கறதுக்காக அம்மா வந்து இந்த சத்து மாவு மிக்ஸ் வந்து கொஞ்சமாக வறுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி அரைப்படுதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், சின்ன சன்னமான ராகி, கம்பு, சோளம்னு சின்ன சின்ன பொருளும் இருக்குது. அதே மாதிரி மக்காச்சோளம் இந்த மாதிரி ஹார்டான பொருளுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எப்படி கிரைண்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கொண்டக்கடலையும் இருக்குது, போட்டு அரைச்சி பார்க்கலாம். அரைக்கலாம் அரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இது வந்து 1 கிலோ எல்லாம் சேர்த்து எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ போட்டு பார்க்கலாம். எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம சாய்க்கிறதுக்கு, இது வந்து டைட்டாக இருந்துன்னா லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பூஜை பண்ணியாச்சு. நம்ம தொழிலுக்கு யூஸ் பண்ணுற மிஷின், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிஷின், நல்லா ஒர்க் ஆகணும்னு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி பொட்டு வச்சாச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க, டிஸ்கனெக்ட் பவர் சப்ளை பிஃபோர் ஓப்பனிங். நம்ம வந்து நம்ம க்ளோஸ் ஓப்பன் அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணும்போது சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். சுவிட்ச் ஆனில் ஓப்பன் பண்ணாதீங்க. நம்ம பாருங்க, நம்ம டைமர் வந்து 1 மினிட் கூட வைக்கல, கம்மியா தான் ட்ரையல்ஸ்க்காக வச்சோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் எல்லாம் பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆர்வம் தான் ஓடி முடிக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் கூட வைக்கல. ஆக்சுவலி நான் பாஸ் பண்ணவே இல்ல, வீடியோல ஓடின டைம் தான் அது ஓடவே செஞ்சிருக்குதுங்க. அதான் அவங்க சொன்னாங்க, ரோட்ல கிடக்குற சல்லிக்கல் அள்ளி போட்ட அரைச்ச கூட அரைப்பட்டுருங்க. இது வந்து இப்ப என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா, நம்ம லைட்டா குருணையா வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துல இருக்கு. இப்ப கூட இன்னும் 5 நிமிஷம் சொன்னேன், 5 நிமிஷம் எல்லாம் வேண்டாம் போல. இன்னும் 1 நிமிஷம் வச்சாலே இது வந்து அரைப்பட்டுரும். ஸோ இப்போ வந்து இதில் 1/2 கிலோ போட்டிருக்கோம். 1/2 கிலோவுக்கு நமக்கு அரைக்க வேண்டிய செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் அரையுது. 1/2 கிலோவை 1 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். இன்னொருக்கா போட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நான் டைம் வைக்கிறேன், பாருங்க. இப்போ ஆன் பண்ணிட்டாங்க, லைட் எரியுது. நம்ம இங்கே இருக்கு 1, இங்கே வச்சா 2 மினிட்ஸ் டைம். இங்கே நம்ம 1 மினிட் வைக்கலாம். ஆக்சுவலி இங்க சூடா ஆகுது, நம்ம மிஷின்ல எல்லாம் மிக்சில எல்லாம் சூடா ஆகல, அது மாதிரி சீக்கிரமே சூடாகுது. அப்புறம் நம்மளுக்கு இங்க அரைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து திருப்பி வைக்க கூடாது. மேலே சுவிட்ச் அப்படின்ட்டு அதுவா வந்து நின்றுக்கும். அந்த டைமரை வந்து நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது, அதுவா டைமர் க்ளோஸ் ஆகி தான் ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு அதுக்குள்ளே அரைஞ்சிருச்சுன்னா பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அங்கே அது ரிப்பேர் ஆகிடும். ஸோ இதில் ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடு தான், நமக்கு டைமிங் மட்டும்தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சரி பா,
நல்ல கம கமனு ஏலக்காய் வாசலா வருது. ஆமா அத போட்டிருக்கிறேன். நல்லா சலிக்கிறதுக்கு சலடை எல்லாம் கொடுத்துருந்தாங்க, தேவையே இல்லைங்க. சமையல் இருக்கிறதுல வந்து முத்துசோளம் எல்லாம் போட்டிருந்தேன், கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க. செம்மையா அரைஞ்சிருக்கு, சூப்பராவும் இருக்கு, நல்ல வாடையா இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், சீக்கிரமா அரைஞ்சிருச்சு. இதை வந்து சாச்சு தாங்க கொட்டணும், இப்படி தூக்கி எல்லாம் கொட்ட முடியாது. கிரைண்டர் மாதிரி இப்படிதான் கொட்டணும். இவருங்க இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, இதை கழட்ட முடியாது நம்மளால. இந்த மாதிரி நம்ம சாச்சோம்னா சூப்பரா கொட்டிடுங்க. இதுக்குதான் அவங்க பிரஷ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிரஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இதை அடிக்கடி வந்து எடுத்து தண்ணியில எடுத்து கழுவ முடியாது. நம்ம தொடச்சு தொடச்சுதான் வச்சுக்கணும் நீட்டா. பாருங்க நமக்கு கடைசியில இருக்கிறது கூட நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம கிண்டி எல்லாம் கூட உடல ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணி கிண்டி பார்த்தோம். ஃபுல்லாவே நல்லா நம்ம இதை வந்து கிரைண்டர் அப்படி மூவ் பண்றோம் இல்லையா, அதனாலயே நல்லா எல்லா மாவுமே அரைஞ்சிருச்சு. செம்மையா இருக்கு, நல்ல வாடையா இருக்கு, வாசனையாவும் இருக்கு. மிஷின்ல அரைக்க போனோம்னா இப்படி ஒரு கிலோ அரை கிலோ அரைச்சி தர மாட்டாங்க. நம்ம அதுக்காக 10 கிலோ 5 கிலோ அப்படி அரைப்போம். அது தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்ப அது தீர்றதுக்குள்ள வந்து அதோட வாசம் எல்லாம் போயிடும். ஸோ அதனால நம்ம வீட்டுக்கா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வாங்குற பையஸ்க்குமே இது மாதிரி கம்ம கம்மன்ற வாசத்தோட கொடுக்கணுங்கிறதுனாலதான் நம்ம இந்த பொருள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேலே ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆர்டர் சீக்கிரம் சீக்கிரமே கிடைச்சிடும். ஏன்னா இனி மிக்சியில் அரைக்கிறது இல்லாம நமக்கு குட்டியான மல்டிஃபங்க்ஷனல் கிரைண்டர்ல எல்லாத்தையுமே கம கம்மன் அம்மா அரைச்சி தர போறாங்க. ஸோ இந்த சத்து மாவு இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற நிறைய பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கிரைண்டர் வந்து எப்படி இருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா, இல்ல உங்க வீட்டுல இருக்கா, இல்ல உங்களுக்கும் இது வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி கடையிலயோ கிரைண்டர் கடையிலயோ இருக்காது. இது வந்து தனியா இந்த கிரைண்டர்ஸ் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏரியால இருக்கிற கம்பெனிஸ் கடையில மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நான் இதை வாங்க போறதுக்கு நிறைய கடையில விசாரிச்சேன், எந்த மிக்சி கடையிலயும் எந்த கிரைண்டர் கடையிலயுமே இல்ல. இது வந்து தனியா நாங்க வந்து வாங்கணும், தேடி கண்டுபிடிச்சா அவங்க கிட்டே நிறைய கேட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அப்புறம் கோயம்புத்தூர்ல நஞ்சப்பா ரோட்ல இருக்கிற ஏரியாஸ்ல போய் விசாரிச்சு வாங்கினோம். அங்க நிறைய கடைகள்ல இருந்தது. ஸோ இது மேக் பண்ற இடத்துலதான் வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நிஜமாவே நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் அறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இது பிடிச்சிருக்கா, இந்த பொருள் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.